உலகத்தில் 6500 மொழிகளுக்கு மேலே பேசப்பட்டு வந்தாலும் எல்லாருக்கும் எல்லா மொழியும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மொழிபெயர்ப்போட அவசியம் வந்து நமக்கு தேவைப்படுது. நம்ம இந்தியாவில் 700க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்பட்டு வந்தாலும் தேசிய மொழின்னு ஒன்று கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 8வது அட்டவணையின்படி 22 மொழிகள் மட்டும் அலுவல் பூர்வ மொழிகளாக பேசப்பட்டு வருது. வணக்கம் மக்களே, இது உங்கள் கே வியூஸ். மொழிபெயர்ப்பானது தொடர்பாடலை இலகுபடுத்தவும் மற்றவரது கருத்துக்கள் மற்றும் சிந்தனைகளை பரிச்சயமான மொழியில் புரிந்து கொள்வதற்கும் உதவுகிறது. மதிப்புமிக்க ஆவணங்கள், புத்தகங்கள், கட்டுரைகள் போன்ற பல்வேறு விஷயங்களில் மொழிபெயர்ப்பின் அதிகமாக தேவைப்படுது. எழுத்தாளர்கள் கருத்துக்கள் மற்றும் சிந்தனைகளை மொழிபெயர்ப்பின் மூலமாகவே விரிவுபடுத்துகிறாங்க. மொழிபெயர்ப்புங்கிறது ஒரு கலை, அதை எல்லாராலையும் மேற்கொள்ள முடியாது. அதுக்கு போதுமான அனுபவம், மூல மொழி மற்றும் இலக்கு மொழிகளோட தேர்ச்சி, கிரகித்தல், ஆக்கப்பூர்வமான சிந்தனை மற்றும் புரிந்து கொள்ளல் போன்றவை முக்கியமான விஷயமாக அமைகிது. உள்நாட்டு மொழிபெயர்ப்பு நாள், மொழிபெயர்ப்பாளர்களின் பாதுகாவலர்னு அழைக்கப்படுற புனித ஜெரோமின் நினைவு நாளான செப்டம்பர் 30ஆம் தேதி கொண்டாடப்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகும். 1953ஆம் ஆண்டில் நிறுவப்பட்ட பன்னாட்டு மொழிபெயர்ப்பாளர்களின் கூட்டமைப்பினால் இந்த சிறப்பு தினம் வருஷந்தோறும் கொண்டாடப்பட்டு வருது. மொழிபெயர்ப்பாளர் பணி உலகத்தில் சிறந்த வேலைகளில் ஒன்று. மொழிபெயர்ப்பாளர்கள் தான் உலகின் தொடர்பு நாயகர்கள், மொழி போராளிகள். பல்வேறு மொழிகள், கலாச்சாரங்கள் மற்றும் பின்னணிகளை வெளிப்படுத்துவதன் மூலம் இடைவெளிகளை குறைத்து கலாச்சாரங்களை இணைக்கிறாங்க. மேலும் சகிப்புத்தன்மையுள்ள உலகத்தை உருவாக்குறதுக்கு முக்கிய பங்கும் வகிக்கிறாங்க. 17ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கிறிஸ்தவ சமயத்தை பரப்புறதுக்காக இந்திய மொழிகளில் பைபிளோட கருத்துக்களை மொழிபெயர்த்து கொடுத்தாங்க. இலக்கியம், தத்துவம், மருத்துவம், வேதங்கள், அறிவியல் சார்ந்த நூல்கள் நம்ம மொழிகள்லேருந்து ஐரோப்பிய மொழிக்கு மொழிபெயர்த்தாங்க. மொழிபெயர்ப்புங்கிற ஒரு சிறந்த கலையை ஆத்மார்த்தமாக செய்து வரும் அனைத்து மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் பன்னாட்டு மொழிபெயர்ப்பு நாள் நல்வாழ்த்துக்கள்.